ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனும் கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த உலகக்கோப்பையில் இந்திய அணியில் இடம்பெற்றிருந்த முக்கியமான 6 வீரர்கள் தற்போது அணியிலிருந்து நீக்கப்பட்டு அவங்களுக்கு பதிலாக இளம் வீரர்கள் அணியில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. அவங்க நீக்கப்பட்டதற்கான காரணம் என்ன, புதிய வீரர்கள் யார் யாரெல்லாம் சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இதுல இந்திய அணியின் மூத்த வீரரான மகேந்திர சிங் தோனி ராணுவத்தில் இணைந்து பணியாற்ற இருப்பதன் காரணத்தினால 2 மாதங்கள் ஓய்வுல சென்றிருக்காங்க. அவருக்கு பதிலாக விக்கெட் கீப்பிங்ல பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட் இருக்காரு. இந்திய அணியில சீனியர் வீரரா இருந்த தினேஷ் கார்த்திக், ஹார்திக் பாண்டியா, விஜய் சங்கர், மாற்று வீரராக தேர்வு செய்யப்பட்ட மயங்க் அகர்வால் போன்ற முக்கியமான வீரர்கள் எல்லாருமே ஓடங்கட்டப்பட்டு இருக்காங்க. விஜய் சங்கருக்கு பதிலாக 4ம் கால வீரருக்கு மாற்று வீரராக தேர்வு செய்யப்பட்ட மயங்க் அகர்வால் தொடர்ந்து இனிமே இந்திய அணியில விளையாடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலைமையில அவரை இந்த வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான தொடர்ல வந்து இந்திய அணியில சேராம ஓரங்கட்டி வச்சிருக்காங்க. அதே போல புதிய வீரர்களா பாத்தீங்கன்னா வேகப்பந்து வீச்சாளரான நவதீப் சைனி, தீபக் சாகர், ராகுல் சாகர், ஸ்ரேயஸ் ஐயர், மனிஷ் பாண்டே போன்ற இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இதுல இந்திய அணியின் மூத்த வீரரான தினேஷ் கார்த்திக் பாத்தீங்கன்னா இந்த உலகக்கோப்பையில மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு. தனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை அவர் சரியா பயன்படுத்திக் கொள்ளாத காரணத்தால தற்போது அணியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காரு. மற்ற வீரர்கள் காயத்திலிருந்து மீண்டு வந்து மீண்டும் இந்திய அணியில இடம் பெற்றாலும் கூட தினேஷ் கார்த்திகோட இடம் இந்திய அணியில இனிமே பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. அதே போல துவக்க வீரரான சிகர் தவான் தனக்கு ஏற்பட்ட காயத்திலிருந்து மீண்டு வந்து தற்போது அணியில இணைஞ்சிருக்காரு. அது இந்திய அணிக்கு ஒரு கூடுதல் பலமாகவே இருக்கு. ரோஹித் சர்மா தான் இந்த தொடருக்கு கேப்டனா நியமிக்கப்படுவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலைமையில விராட் கோலியே இந்த முழு தொடருக்கும் கேப்டனா நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. உலகக்கோப்பை தொடர்ல சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாத குல்தீப் யாதவ், யுவேந்தர் சஹால் போன்ற சோழப்பந்து வீச்சாளர்களும் இந்திய அணியில் தக்க வைக்கப்பட்டிருக்கிறது அனைவருக்குமே ஆச்சரியத்தை அளித்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.